வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் COVID-19 டிசீஸ்லேருந்து ரெக்கவரி ஆகி வந்ததுக்கப்புறமும் கூட பல பேர் பல வகையான தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன தொந்தரவுகள், அந்த தொந்தரவுகளுக்கு என்னென்ன செய்யலாம், எந்தெந்த தொந்தரவுகள் இருந்தால் டாக்டரை போய் பார்க்கணும், இதை பற்றி தான் வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். COVID-19 நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி 85% மக்களுக்கு வந்து தாக்கக்கூடிய நோய் வந்து ரொம்ப மிதமாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அதில் 15% பேருக்கு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே தேவைப்படுற அளவுக்கு இருக்கும். அதில் 5% பேர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஐசி அட்மிஷன் தேவைப்படுறது, அந்த மாதிரி சீரியஸான கண்டிஷனுக்கு போகிறதெல்லாம். ஸோ இந்த 85% பேர் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 2 வாரத்துக்குள்ளே வந்து எல்லா சிம்டம்ஸும் வந்துட்டு போகிடும். இல்லை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவாக 1 வாரத்துக்கு ஒரு 3 வாரம் வரைக்கும் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து தொடர்ந்து இருக்குது. இதில் மெயினாக இந்த ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு வெளியில் வராங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன், நிறையா நாள் ஐசியூவில் இருந்துட்டு ஆக்சிஜன் வென்டிலேட்டர், ஆக்சிஜன்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ஐவி வென்டிலேட்டர் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வரவங்க, பெவாசிசுமாப் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வரவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும், 3 மந்த்ஸ் இல்லை அதுக்கும் மேலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ், எது இதெல்லாம் எப்படி எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மெயின் சிம்டம் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து டயர்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப காமனாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை, ரெஸ்ட் எடுங்க, போதுமான அளவு தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேவையில்லாமல் நிறைய விஷயம் யோசிச்சுக்காமல் டென்ஷன் ஆகாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இப்போ நமக்கு பிடிச்ச மூவிஸ் பார்க்குறது இல்லை நம்ம பிடிச்சவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யுங்க. இதுவே மோஸ்ட்லி போதுமானது, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இதற்கு வந்து தேவை இல்லை. 6 டிப்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் ரெக்கவரி ஃப்ரம் COVID-19லேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த தொந்தரவு இருக்கிறவங்க இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தொந்தரவு என்ன பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த், அதாவது இந்த மைண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறையா பேருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தூக்கம் வராமல் இருக்கிறது, பதட்டமாக ஆங்ஸைட்டியாக இருக்கிறது, டிப்ரெஷன், நமக்கு வந்து ஒரே ரொம்ப மூட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது, அதாவது என்ன பண்ணுறது, நம்ம உயிரோடு இருப்போமா, நம்மளை தனியாக விட்டாங்களே, நமக்கு இந்த மாதிரி நோய் வந்துச்சு அப்படின்னு ஒரே கவலையாகவே இருக்கிறது. இல்லைன்னா மைண்ட் ஃபாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு கூட, இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போடுறது கூட கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19ங்கிறது ஒரு தொற்று நோய்ங்கிறதுனால எல்லாருமே வந்து நம்ம தனிமைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கிறது, யாரையும் பார்க்காம இருக்கிறது, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு நோயில் நம்ம சஃபர் ஆகிட்டு வரமே, இது வந்து நம்ம பிழைப்போமா, உயிரோடு இருப்போமா, இந்த பயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கிறதுனால இந்த மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் மெயினாக இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு நம்ம திரும்ப எந்த ட்ரீட்மெண்ட்டும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ அதுவும் வந்து நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு நமக்கு வந்து மைண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யோகா, மெடிடேஷன், எக்ஸசைசஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட பிரெயின்கான எக்ஸசைசஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ அப்படியும் கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு, இந்த பேனிக் அட்டாக் மாதிரி வரவங்களுக்கு, ரொம்ப டிப்ரெஷன் போகிறவங்களுக்கு இந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். ஸோ தூக்கம் வராதுக்கும் அதே மாதிரி தான், நல்லா வந்து நீங்களே வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணி என்னென்ன திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் வேலே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே முடியலாம், இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் டேப்லெட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மோஸ்ட் காமனாக சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹெட்டேக், தலைவலி வந்து நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைவலியும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்காமல் உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க.
இல்லை சப்போஸ் அதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலாக வந்து யூஸ் பண்ணுற பேராசிட்டமால் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த போஸ்ட் கோவிட்ல வரக்கூடிய ஹெட்ஏக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வேறு வகையான அனல்ஜெசிக்ஸ் என்எஸ்ஐட்ஸ்லாம் வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன அனல்ஜெசிக்குன்னு உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா. ஸோ அடுத்த சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. சாப்பிட்ட சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க, இல்லை விக்கல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி சாப்பாடு பசி எடுக்க மாட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் அதை வந்து நீங்கள் மெயினாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டாக சொல்லுங்கன்னா காய்கறி பழங்கள் இந்த மாதிரி உணவு வகைகள் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அசைவ வகைகளை வந்து தவிர்த்துக்கோங்க. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுட்ஸு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் வரக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே ப்ரொடியூஸ் பண்ண சிம்பிளான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். டயட் ஃபார் கோவிட் 19 நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்டம் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கிறது, இல்லை இழுத்து மூச்சு விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, நெஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது, டைட்னஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து COVID-19 நுரையீரலில் பாதித்து பல பர்சன்டேஜ் வந்து நிறைய பேருக்கு 50% 60%லேருந்து 90% வரைக்கும் நுரையீரல் வந்து பாதித்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாஸ்தி நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடியது நார்மல் தான். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லங்ஸை வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா. நான் இதுக்கு முன்னாடி லங்க்கான எக்ஸசைசஸ் பைரோமெட்ரி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் காமனாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கிறது, மூக்கு வந்து ரன்னிங் நோஸாக இருக்கிறது, சளி வர்றது, இல்லை இருமல் வர்றது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ தொண்டை கரகரப்பு அது நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி போட்டு நீங்கள் வாய் வந்து கொப்பளிக்கலாம். உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறது, மஞ்சள் போட்டு கொப்பளிக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுவே வந்து போதும். காஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கக்கூடிய காஃபாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காஃபுக்கும் வந்து காஃப் சிரப்பே வந்து நீங்கள் எடுத்துகிட்ருக்கலாம். ஸோ அதுவே வந்து நமக்கு போதுமானது சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வாசம் தெரியாமல் இருக்கிறது, டேஸ்ட் தெரியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை. நீங்கள் கோவிட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வர 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 உங்களுக்கு இந்த வாசமும் ஸ்மெல்லும் வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக இந்த தொண்டை கரகரப்புக்கு பார்த்திங்கன்னா லவங்கமும் தேனும் கலந்து வந்து பவுடர் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி நான் வந்து ஆயுஷ் கைட்லைன்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க கோவிட்டில் சோர் த்ரோட்டுக்கு என்ன பண்ணணும் ப்ளஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இருமல், இந்த தொண்டை கரகரப்பு, மூக்கு உழுகிறது, மூக்கு அடைப்பாக இருக்கிறது, சளி ஜாஸ்தி வருது, இதுக்கெலாம் வந்து நீங்கள் அதில் என்னென்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ சரி, இந்த எல்லா சிம்டம்ஸும் வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரான சிம்டம்ஸ் இல்லை, நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 இந்த மாதிரியான தொண்டர்வுகள், டயர்ட்னஸ், இல்லை இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட் பெயின்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் 3 1 வருஷம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்துக்கலாம். ஸோ அதுலேருந்து ரெசிடுவல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்காது அப்படிங்கிறதான் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நீங்கள் எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை உடனே வந்து அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காய்ச்சல் வந்து கண்ட்ரோலே ஆகாமல் பேராசிட்டமால் போட்டு கண்ட்ரோல் ஆகாமல் திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஸோ ஃபீவருங்கிறது உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் பேராசிட்டமால் போட்டுக்கிங்க, அது வந்து ஃபீவர் கிடையாது சரிங்களா. ஃபீவருங்கிறது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு தெர்மாமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும், தெர்மாமீட்டரில் செக் பண்ணிவிட்டு அதில் ஃபீவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம டாக்டரை போய் பார்க்க வேணும் சரிங்களா. ஃபாரன்ஹீட்டில் இருக்குது அப்படின்னா 104 100.4 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஃபீவர் சரிங்க. வாயில் வச்சு செக் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து நீங்கள் ஆம்பிட் அக்குள்குள்ளே வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா 99
0.4 degree Fahrenheit-க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஃபீவர் சரிங்களா. அதுவே வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ல வச்சு செக் பண்ணும்போது 37.2 degree செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஃபீவர் சரிங்களா. ஸோ இதுக்கு கீழே நமக்கு எவ்வளோ இருந்தாலும் அது வந்து ஃபீவர் நீங்கள் பயப்படுத்தலை. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வச்சுக்கும் போது 100க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபீவர்னு கன்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து இப்போ 99-98 இருக்கிறது வந்து நீங்கள் ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு பாராசிட்டமால் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ ஃபீவர் வந்து எவ்வளோ ஹை கிரேடாக இருந்திருக்கா ஜாஸ்தி இருந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஜாஸ்தியாக கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது குளிர் ஜுரம் மாதிரி வந்துகிட்டே இருக்குனா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இருமல். இருமல் வந்து விடாமல் ரொம்ப கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப டீப் காஃபாக இருக்குது, ட்ரை காஃபாக இருக்குது, கண்ட்ரோலே இல்லை, தூக்கத்தில் படுத்தாலே வருது, தூக்கத்துலேயும் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இருமல் வரும்போதும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குறது ரொம்ப சும்மா ரெஸ்ட் எடுக்கும்போதே மூச்சு வந்து ஜாஸ்தியாக வாங்குது, ரெஸ்பிரேட் ரேட் வந்து 24 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கும் பார்க்கணும். ஸோ அப்போ சேச்சுரேஷனும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இந்த மூணு சிம்டம்ஸ் தான் வந்து மெயினாக வந்து வார்னிங் சிம்டம்ஸ். ஸோ அது இல்லாமல் வேறு எந்த அன்யூஷுவலான சிம்டம்ஸ் இருந்தாலுமே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, நெஞ்சு வந்து நல்லா இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே லெஃப்ட் கை பரவுகிற மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு பக்கமே வந்து வீக்னஸாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி எந்த அன்யூஷுவலான சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அந்த டைம் வந்து டாக்டரை போய் செக் பண்ணணும். ஸோ இது வந்து தான் நம்ம போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம் இல்லை லாங் கோவிட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் எல்லோரும் நிறையா அவங்களுக்கு இந்த தொந்தரவு இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கோவிட் ரெக்கவரி ஆகிடுச்சா, நான் திரும்ப டெஸ்ட் எடுக்கணுமா, திரும்ப டாக்டர் பார்க்கணுமா, திரும்ப என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அரவிந்த். நன்றி, வணக்கம்.